பாலிவுடில் அமிதாப் பச்சனை வைத்து பா சீனிகம் என வித்தியாசமான படங்களை இயக்கி கவனம் ஈர்த்தவர் இயக்குனர் பால்கி இந்த நிலையில் கார் வான் தியா என இரண்டு இந்தி படங்கள் நடித்திருக்கும் நடிகர் துல்கர் சல்மான் தற்போது இயக்குநர் பால்கியின் டைரக்ஷனில் புதிய படத்தில் நடித்து வருகிறார் பாலிவுட் நடிகர் சன்னி தியோல் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் கடந்த மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் துவங்கியது இந்த நிலையில் இந்த படத்திற்கு சுப் என டைட்டில் வைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரிவெஞ்ச் ஆஃப் என டாக்லைனுடன் வெளியாகியுள்ள இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் இதுவரை பால்கி இயக்கிய படங்களில் இருந்து முற்றிலும் வைக்கும் த்ரில்லர் படமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி நாயகன் துல்கர் சல்மான் பாலிவுட்டில் பிரபல இயக்குநர் படத்தில் நடிக்கும் இந்த திரைப்படத்தை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறாராம் சினி மினி செய்திகள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க